நண்பர்களே வணக்கம். வணக்கம். அரசியல் பெட்டி பேச்சு. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். என்னப்பா அது மகிழ்ச்சியான செய்தி? வணக்கமா நீ இருந்தாச்சு சொல்ல போறதுல பூராவும் பிரச்சனை சொல்லி தருவியா இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கேப்பியா நிதர ஒரு செய்தி அடிங்களா? இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி செய்தி பாத்தீங்களா? நாடு வந்துருச்சு. நம்ம நம்ம பேச்ச கேட்டு நாடு ஓட்டும் நல்ல அரசு கடக்க போகுது. பெண்களுடைய எத்தனை வருட கண்ணீர்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. பதில் கிடைக்கிறது தமிழக அரசுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று அதிகாரப்பூர்வமான விஷயம் அடைந்திருக்கு. நம்ம பெண்களுடைய மாதர் சங்கங்களுடைய போராட்டம் போராட்டத்தை அவர் மட்டும் முகம் கூட ரெண்டு தப்பை கொண்டு நீக்கிட்டு ரெண்டு பேர் ஆனந்தையும் கூட்டு போகக்கூடிய கோவலர் அவர்களுடைய வெற்றியாக இதை நாங்கள் கருதுகின்றோம். தமிழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் டாஸ்மாக் 312.32 1.63 கோடி, 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 1.63 கோடி,
நிலநாட்டப்படும்
சும்மா எல்லாம் பெண்கள் எல்லாம் கிளிப்பாங்க என்ன இவங்க நினைச்சாங்க என்ன நீங்க பெண்கள் எத்தனை சீரியல் பார்க்க வேண்டியது எவ்வளவு டைம் ஷெடியூல் பிஸி தெரியுமா அவங்க பிக் பாஸ் எல்லாம் பிஸியா இருக்காங்க அதனால திருப்பி வருது அந்த சமயத்துல வந்து நீங்க சாராயத்துக்கு போறப்பீங்க இப்ப எல்லாம் பெண்களோட எண்ணிக்கையும் குடிக்கிற குடிச்சு தெரியுங்களா எவ்வளவு லாக்டவுன்ல எத்தனை கிலோமீட்டர் முடிச்சாங்க தலைக்கு மேல வச்சுக்கிட்டு வச்சுட்டு மறைச்சு குடிச்சாங்களா அப்படி இருக்கல நீங்க எங்க போய் சொல்றேன் இப்ப இப்ப என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது நஷ்டமா இருக்கு என்ன காரணம் நம்ம பொருளாதார இப்பதான் இருக்கு நம்ம மண்ணே மாறியனே அமைச்சருக்கு நல்லதான் அந்த வரி வரி கொடுத்தது போக நீங்க கமிஷனர் அடிக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய மூணாம் நபர் கூடிய அரசியல் விளையாட்டை கூட்டி போயிருந்தான் அப்போ அதுல கட்டுனே அப்ப நம்ம என்ன பண்றோம் வரியை கொடுக்க போறோம் சரக்கு கொடுக்கல இந்த ஒண்ணு கட் பண்ணலாம்னா இந்த ஒண்ணு கட் பண்ணி வேண்டியதானே அப்ப ரெண்டாவது சொல்றாருன்னா நீ ஏன் தேடி போய் பிடிக்கிற ரோட்ல நடந்தி ரோட்ல ஆடுற ஒண்ணு வீடியோ எடுத்து போறாங்க பெண்களோட உங்க வீட்டுல பார்க்கக்கூடிய பெண்களும் கஷ்டப்படுறாங்க அப்படி பேசுறாப்புல கரெக்ட் அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சரக்கை முழுக்க எடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜொமோ இந்த சொமேட்டோ அப்ப ஸ்விக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வீட்டுல போய் கொடுப்பான் நீ வீட்லயே குடிச்சிட்டு நீ ஏன் வீடியோ வர அது மாதிரி லாக்டவுன் எல்லாம் மேப் இருக்கா சொல்லிட்டு ஆனா ஈரேடு லோகத்துல கடஞ்சு எடுத்தாலும் நம்மளுக்கு வாய்த்த பொருளாதார அறிவியல் வடிவியல் பூரா முட்டக்கூட வருமானது நம்மள போட்டு ஒரு லைட்டை போட்டு கலர் லைட்டை போட்டு முடிஞ்சு போச்சு எங்கேயும் கல்ல கலந்து சொல்லியா அடிக்கடி தற்கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்க பச்சை குழந்தைங்க பக்கம் பழஞ்சு கல்லு கலந்து கலந்து பிரியாணி மாற்று காசு போட்டு பச்சை குழந்தை கொண்டுட்டா அப்படின்னு நிறைய பச்சை குழந்தைகள கை குழந்தைல கஷ்ட கஷ்ட கலவர பேர காமன் குறைஞ்ச உடனே கல்ல கலந்து மேல காமன் கொஞ்சம் ஏறிக்கிறது போயிட்டு அந்த அகல போன நினைக்க ரூபாய் செலவு கொடுத்தாங்க நிறைய சிக்கல் இருக்கு அதனால இந்த மாதிரி ஏரியா தொடர்ந்து போயிட்டீங்கன்னா கல்ல கலந்து வராது அதுக்கு சொமட்டோ மேப் கொடுத்துடலாம் அதாவது சிட்டி மேப் கொடுத்துட்டு எல்லாரும் கொண்டு வந்துடலாம் எல்லாரும் அவனுக்கு தெரியும் அதை குடிச்சு தான் மேப் வச்சுக்கிற சொமட்டோ அதுக்கு அவன் அவங்க போய் டெலிவரி பண்ணிட்டு அதே டெலிவரி பாய்ஸ் வேற இதெல்லாம் கேட்ட கார்பரேட் உள்ள வந்துருமா அப்படின்னு சொல்றாரு மாரியனே அப்பா சொமட்டோங்கிறது கார்பரேட் இல்ல அதுதாங்க அது நீங்க வந்து அரசாங்கம் தான் நடத்தணுமா கார்பரேட் வந்து கமிஷன் ஆட்டி போட்டுருவாங்க அதாவது இந்த பயிலை ஓப்பனிங்ல நல்லா செய்யணும் சொல்லணும்னா சாராய விற்பனை குறைஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்றது நல்லா செய்தா அந்த சாராயத்துல நஷ்டம் ஆகுது அப்படிங்கிறது போய் செய்தி அதுக்குள்ள கமிஷன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா எனக்கு குடிக்கிற வெண்ணிக்கு குடிக்கிட்டு கிலோமீட்டர் போயிட்டா எவ்வளவு திருந்தலாம் இல்ல வெண்ணிக்கு தான் குடியிருக்கு சும்மா சொல்றாங்க சரியா அப்புறம் வந்து ஆண்களை விட பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு ஏக பெண்கள் வந்து குடிக்க கூடாது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க சும்மா கிடங்க போட்டாலும் செயற்கை கருத்தரிப்பு மையம்னு தொகுதிக்கு வந்து தொகுச்சுக்கிறாங்க அதுல போயிட்டு இங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைல இருந்தோம்னா அங்க போய் டெஸ்ட் பண்ணா டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் டிபி பேர்லதான் பிள்ளை பிறக்க போய் ஏன்னு கேட்டோம்னா ஆண்மையில போயிட்டான் இப்ப இவன் ஆண்மை இல்லைங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்ச உடனே காரணம்னா முடிச்சுதான்
அப்ப இவன் ஒண்ணும் பண்ண முடியல வெறுப்புல விட்டுட்டா மாதிரி தான் உண்மை. புதுசா குடிக்க முடியாது என்ன முடியாதுன்னா அவனு தெரியாது, காலேஜ் படிச்சிருக்கான் இல்லையா, தெரியும் தெரியாது போட்டாங்க. நம்ம ஒரு சின்ன பையன் பிடிக்காதீங்க அப்பா குடிச்சு உள்ளோட அசிங்கம் போச்சு, அவங்க பையன் வந்து அப்பா பிடிக்க போட்டாருன்னு செத்து போயிட்டான். இந்த மாதிரி அங்கங்க கை குழந்தைகளை கணவர்களை மனைவியை அப்படி பறி கொடுத்துட்டு பல பேர் வந்து வாழ்க்கையில இருந்து குடிக்காம இருக்கான். குடிக்காம இருக்கிறானே குடியால வாழ்க்கையில இருந்தாலும் பைத்திய காரணம் தெரியுதான். இந்த மாதிரி பல காரணங்களாலதான் சமீப ஆண்டுகளாக வந்து நட்டத்துல இயங்குது, குடிகார மக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நினைக்கிறோம். அதனாலதான் குறையுது, எண்ணிக்கை வயசு குறையுது. ஆனா அவங்க ஒரு கலெக்ஷன் வயசு போட வேண்டியது கலெக்டர் கலந்துக்கலாம். அவங்க போடுற நடத்துறாங்க எல்லாமே போடுறதா பாட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுதாங்க, விலைப்பட்டியில் வெளியாயின்னு சொல்லி அமைச்சர் சொல்ல வந்துருக்குல்ல, புகார்கள் எழுதுக்கலாம், பாட்டில் கூட அடிக்காங்க, கூலிங் பீர் இவ்வளவு, கூலிங் இல்லாத இவ்வளவு, கட்டிங் இவ்வளவு, போட்டு இவ்வளவு, அது இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகுதாங்க. 125 ரூபா 25 140 அடிக்குது, 100 பாட்டு ஒரு நாளைக்கு இப்ப எடுத்துக்கோங்க, தீபாவளி வரப்போகுது 100 கோடி ரூபா வசூல் அடிக்க போகுது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வைங்க, என்ன வசூல் அது என்னங்க நீங்க பேசுறீங்க, 100 பாட்டு மாற்றுகிறது இருக்கா என்ன? உடையில உடையில பாட்டில குடிச்சுட்டு கிளம்பி உடையில பாட்டில இன்சூரன்ஸ் இருக்கு, குடிச்சிட்டு சாப்பிட முடியாது இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். பாவம் அந்த அளவு ஜிபிஎஸ் எல்லாம் சுயிச்சு அவர் போட முடியாதுலாம். அவர் ஜெயிச்சாலும் குடிமக்கள் பிரச்சனை சட்டமன்ற பேசிக்கிறாரு, புள்ளிவர் எடுத்து காட்டிருப்பாரு, ஏன்னா எத்தனை பேர் குடிக்கா நீ என்ன நட்டத்தில் கோவலன் 2021 தேர்தல் அப்போ மேடமடியா போட்டு 4 பெண்களை வச்சுக்கிட்டு ஒரு குடிக்க குடிக்க வச்சிங்க, எங்க அம்மா குடிக்க குடிக்க வச்சிங்க பாட்டெல்லாம் போட்டாரு. எடப்பாடியே அப்படின்னு பாட்டு போட்டாங்க, ஏ ஊத்தி கொடுத்த எடப்பாடியே, ஏ அடிமை அரசு எடப்பாடியே அப்படின்னு போட்டு பாட்டு பாடினாங்க. எடப்பாடின்னு சொன்னப்ப ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க, அது தெரியல, அது கரக கசகசு ஓடி கசகச கசகசு போயிட்டு இருக்கு. அங்க என்ன இருந்துச்சு போராட்டம் இன்னைக்கு வக்கீல் ஆக முடியாம எல்லா கேஸும் வாங்கிட்டு இருக்கா, அது படிச்சான் ஓடி ஒழிகிறது திமுக அதிமுக அரசு திமுக அரசாங்க வந்தாலும் அதிமுக அதிமுக அரசு போராடுது பழைய நிக்கி போராடுறது போராடும் போது அதிமுக போராட்டம் மோடியை போராட்டம் திமுக அவர் இந்த ஒரு கூட இருந்தாங்க அவரோட சுற்றுத்துறை மாசு கிடையாது. இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துறதுக்கு சில அயோக்கியர்கள் இருக்காங்க,
அதிமுக ஆட்சி வந்ததுனால அதிகமான மக்கள் திடீர்னு ஊடகத்து மூலம் ப்ரொஜெக்ட் ஆவாங்க. போராளியே போராளியே வாங்கம்பாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிற மக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த முறை திமுக கழக ஆட்சியில வரும்போது இவங்க சைலண்டா இருப்பாங்க. ஆட்சி வரும்போது சில கூட்டங்கள் போராடுது. அந்த போராடுற கூட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி வரும்போது சைலண்ட் போராடு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க போய் போராளி அதிமுக போராளி. அப்ப எந்த கால சூழல் வந்தாலும் மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி வேற உங்களுக்கு அவங்களுக்கு கட்சி என்ன தேடி பிடிச்சி பிடிச்சா ஓட்டு போடுங்க. இருக்கு எனக்கு தெரியாது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.